இது விளம்பரத்திற்கான வார்த்தைகள் அல்ல உண்மையிலேயே ஒரு கிலோ மாம்பழத்தின் விலையில் ஒரு சதுர அடி பண்ணை நிலம் அரிய வாய்ப்பை தவறவிடாமல் உடனடியாக தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கான பண்ணை நிலத்தை சொந்தமாக்கிக் கொள்ளவும் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாய் காண்பெனி உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் குருப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம் வருகின்ற சோபகிருது வருஷம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி திருக்கணிதப்படி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடத்திற்கு குரு பகவான் மீனராசிலிருந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் வாக்கியப்படி அன்றைய தினமே அதாவது சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை இரவு பதினோரு மணி இருபத்தாறு நிமிடத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் மீனராசிலிருந்து மேசராசிக்கு சஞ்சாரம் செய்யிருக்கிறார் இதுவரை ஆட்சி வீட்டில் இருந்த குரு பகவான் இப்பொழுது தன்னுடைய நட்பு வீடான செவ்வாயுடைய வீட்டிற்கு மேஷராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதன் மூலம் என்ன பலன்கள் என்று பார்த்தால் மேசராசினுடைய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அதாவது கேத்து பகவானுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒன்றாவது பாதம் என்பது தியஜ பாதம் என்று கூறுவார்கள் அதாவது ஜீரோ பவர் அதாவது பலமில்லாத அது பாதம் அஸ்வினி ஒன்றாவது பாதம் என்று கூறுவார்கள் அந்த பாதத்தில் சஞ்சாரம் பொழுது சில சிரமங்கள் கொடுத்து அதன் பிறகு நன்மைகளை கொடுக்கக்கூடிய குருவாக மாற இருக்கிறார் இந்த குரு மூலமாக அதாவது குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதி நற்குணங்களுக்கு அதிபதி புத்திரக்காரகன் தனக்காரகன் என்று போற்றப்படுபவர் அதுமில்லாமல் பெண்களுக்கு தனக்கு வாய்க்கக்கூடிய புருஷன் குருவை வைத்து தான் இருக்கிறது ஒருடைய பெண் ஜாதகத்திலே குரு எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையில்தான் அவருக்கு தனக்கு வாய்க்கக்கூடிய புருஷன் அமைவார் என்று ஜோதிர சாஸ்திரம் கூறுகிறது பொதுவாக ஆண்களுக்கு சுக்குரன் கலத்தக்காரகன் என்பதைப் போல பெண்களுக்கு குரு பகவான் தான் புருஷ அதாவது தனக்கும் வாய்க்கக்கூடிய புருஷனுக்கு அதிபதி குரு பகவான் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்பொழுது மீனராசிலிருந்து மேசராசிக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார் மேசராசிலே சஞ்சாரம் செய்யும் போது ஆரம்பத்திலேயே குரு பகவான் ராகுவோடு ஐக்கியமாகிறார் அதாவது குருவுக்கு நாகதோஷம் ஆரம்பிக்கிறது மேசராசிலே குரு பகவான் செல்லும் போது அந்த குரு பகவானுக்கு சனியுடைய பார்வையும் இருக்கிறது மேலும் மேசராசிக்கு சஞ்சாரம் செய்த சில நாட்களிலேயே செவ்வாய் அதாவது குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு செல்கிறார் ஆக ஆரம்பத்தில் அந்த குருவுடைய சஞ்சாரம் சில தீமைகளை கொடுக்க இருக்கிறது அதன் பிறகு படிப்படியாக அந்த குருபான் நன்மைகளை கொடுப்பதாக இருப்பார் ஆரம்பத்திலே அஸ்வினி நட்சத்திரம் கேதுனைய நட்சத்திரத்திலே குருபான் சஞ்சாரம் செய்யும் போது அஸ்வினி நட்சத்திர சஞ்சாரம் செய்யும்போது இந்த குரு பகவான் ராகுவோட ஐக்கியமாகி சனியுடைய பார்வை பெற்று அந்த ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருக்கும் போது நிச்சயமாக குருவுக்கு நல்லது கிடையாது பொதுவாக குரு பகவான் என்பதவர் ஜீவகாரகன் ஆகவே இந்த குருடைய சஞ்சாரத்தினால் ஜூன் மாதம் வரை அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை செவ்வாய் பகவான் நீச்சத்தை விட்டு விலகும் வரை இந்த குரு விபத்துக்கள் நேர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது விபத்துக்களினால் சில உயிர் சேதங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது மேலும் ரோகங்கள் புதுவிதமான ரோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா விஷ ரோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அரசியல் கழுத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் புதுவிதமான ரோகங்கள் என்றால் புதுவிதமான விஷ காய்ச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எல்லாமே மூன்று மாதத்திற்கு தான் ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதத்திற்கு தான் இந்த பலன்கள் அதன் பிறகு படிப்படியாக பிரச்சனைகளிலிருந்து நீங்கி நன்மைகளை எல்லோரும் பெறுவார்கள் குரு தன ஆகவே தனத்திற்கு ஆபத்து தங்கத்திற்கு காரகன் அந்த குரு ராகுவோடு ஐக்கியமாவதனால் தங்க வியாபாரிகளுக்கு பீடை ஏற்படும் தங்கம் திருடு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதை போலவே பணம் திருடு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மக்களுக்கு பண நெருக்கடிகள் மிக அதிகமாக இருக்கும் எல்லாம் இந்த ஜூன் மாதம் வரை தான் இது ஒரு வருடம் அந்த குரு அந்த ராசியில் இருந்தாலும் ஜூன் மாதம் வரை அதாவது செவ்வாய் நீச்சத்தில் இருக்கும் வரைதான் இந்த குருபகவான் எந்த நல்ல பலனும் தர முடியாது அதன் பிறகு படிப்படியாக நல்ல பலன்களை நிச்சயமாக குரு தருவார் என்று எதிர்பார்க்கலாம் இந்த குரு மேஷத்தில் இருக்கின்ற அத்தனை காலத்திற்கும் சன்னுடைய பார்வை இருக்கிறது திருஷ்டி பார்வை சன்னியுடைய பார்வை திருஷ்டி பார்வையாக இருக்கிறது ஆகவே நம்முடைய இந்தியா வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் திருஷ்டினால் அவ்வப்போது சருக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த குரு பகவான் மேஷத்தில் வந்தவுடன் ஷேர் மார்க்கெட்டில் சில அசௌகரியங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் கடுமையாக வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வீழ்ச்சி என்பது மே மாதம் மிக அதிகமாக இருக்கும் மே மாதம் ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சி அடையும் ஜூன் மாதமும் அந்த வீழ்ச்சி தொடர்ந்து அதன் பிறகு ஜூலை முதல் படிப்படியாக ஷேர் மார்க்கெட் நன்றாக ஏறிக்கொண்டு விடும் அதே போலவே தங்க விலை வெள்ளி விலை கூட நிச்சயமற்ற தன்மைகள் ஏற்படும் சில காலம் ஏறுவதும் சில காலம் இறங்குவதுமாக இருக்கும் முக்கியமாக இறங்குவதற்கான வாய்ப்புக்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறது மேலும் தங்க வியாபாரிகளுக்கும் வெள்ளி வியாபாரிகளுக்கும் பண வர்த்தகம் செய்கின்ற அந்த தன வியாபாரிகளுக்கும் அதாவது பணத்தை வைத்து வர்த்தகம் செய்கின்றவர்களுக்கும் நிறைய பிடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இந்த நேரத்தில் இருக்க வேண்டும் இந்த குரு பகவான் அடுத்த சஞ்சாரம் என்பது ஒரு வருடம் அடுத்த சஞ்சாரம் என்பது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்த சஞ்சாரம் ஆகவே ஒரு வருடத்திற்கு இந்த குரு பகவான் மேஷராசிலேயே சஞ்சாரம் செய்கிறார் அதில் குரு பகவான் வக்கரம் அடைகின்ற காலம் நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை குரு பகவான் பக்ரகதியிலே வருகின்ற காலம் இந்த குரு தியாஜ்யத்தில் இருக்கின்ற காலம் தியாஜ்யம் என்றால் பூஜ்யம் டிகிரிலே இருக்கின்ற காலம் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை முதல் அதாவது இந்த குருப்பெயர்ச்சி ஆனவுடன் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை வரை தியாஜ்யத்தில் இருக்கின்ற காலம் அதன் பிறகு கூட ஜூன் மாதம் வரை குரு பகவானுக்கு பலம் இல்லாமல் தான் இருக்கிறது அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக குரு பகவானுக்கு பலம் கிடைக்கும் அடுத்து வம்சம் நல்ல குரு குருபான் சஞ்சாரம் செய்கின்ற காலம் என்று பார்த்தால் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் அக்டோபர் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை வரை குரு பகவான் புஷ்கர் நவவாம்சத்திலே சஞ்சாரம் செய்கின்ற காலம் அப்பொழுது தொழில் விருத்தி நன்றாக இருக்கும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி என்பது ஆடி மாதம் கடைசி காலத்திலே ஆவணி மாதம் முதற்கொண்டு தொழில் விருத்தி நன்றாக இருக்கும் ஆவணி மாதம் முதற்கொண்டு ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதங்களே தொழில் விருத்தி நன்றாகவே இருக்கும் அதன் பிறகு மீண்டும் அம்சம் வருகின்ற காலம் என்றால் மார்ச் பதினாறாம் தேதி பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை முதல் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வரை மீண்டும் புஷ்கணவாம்சத்தில் இருக்கின்ற காலம் அப்பொழுதும் குருபவானுடைய வலு நன்றாக இருக்கும் அப்பொழுது மீண்டும் தொழில் விருதி நன்றாகவே இருக்கும் செவ்வாய் நீச்சம் அடைகின்ற காலம் அதாவது குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற ராசி மேசராசி அந்த மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் நீச்சம் காலமான பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தை மூன்று புதன்கிழமை முதல் அதாவது வருகின்ற மே மாதம் பத்தாம் தேதி முதல் ஜூன் முப்பது வரை வெள்ளிக்கிழமை வரை ஜூன் முப்பது வெள்ளிக்கிழமை வரை செவ்வாய் நீச்சம் அடைகின்ற காலம் குரு பகவான் வலு இழந்து காணப்படுவார் ஆகவே வருகின்ற ஜூன் மாதம் வரை நாட்டிற்கே ஆகாது உலகத்திற்கே ஆகாது பிரச்சனைகள் உலகளவில் பல ஊர்களிலும் பல நாடுகளிலும் ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சியை நோக்கி செல்லும் அது மாத்திரமில்லாமல் பல நாடுகளில் பணப்புழக்கம் மிகவும் மந்தமாக இருக்கும் பண கஷ்டங்கள் நிறையவே இருக்கும் இப்பொழுது பாகிஸ்தானிலும் இலங்கையிலும் நடந்தது போல் மீண்டும் இரண்டு மூன்று நாடுகளுக்கு இதை போன்ற சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்தியாவிற்கும் சில பிரச்சனைகள் வரும் ஆனால் இந்தியா நிச்சயமாக தலை நிமிர்த்ததான் நிற்கும் இந்தியாவிற்கு கூட இந்த ஜூன் மாதம் வரை ஷேர் மார்க்கெட்டில் எதிர்பாராத சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்பொழுது அதானிக்கு எப்படி பிரச்சனைகள் வந்ததோ அதே போல மீண்டும் ஒரு இரண்டு ஷேர்களுக்கு அதாவது ஒரு ஒன்று இரண்டு கம்பெனிகளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பிக்கும் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஜூன் மாதம் வரை தான் ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு நிச்சயமாக இந்த குருப்பேர்ச்சி நல்ல பேச்சுக்காக அடுத்து ஜூலை மாதம் முதல் நல்லபடியாக இருக்கும் இந்த குரு பேச்சின் மூலமாக குருபலம் பெறுகின்ற ராசிகள் அதாவது திருமணத்திற்கான குருபலம் பெறுகின்ற ராசிகள் என்று பார்த்தால் மிதுனம் மிதுன ராசிலே பிறந்தவர்களுக்கு சிம்ம ராசிலே பிறந்தவர்களுக்கு துளாராசிலே பிறந்தவர்களுக்கு தனுசு ராசிலே பிறந்தவர்களுக்கு அதே போல் மீனராசிலே பிறந்தவர்களுக்கு குரு பெயர்ச்சி என்பது குருபலத்தை ஏற்படுத்திருக்கிறது அவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக அடுத்த குரு திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த குருப்பெயர்ச்சின் மூலமாக இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான பரிகாரங்கள் என்று பார்த்தால் பஞ்சமா யங்கள் என்று புராணங்களில் கூறுகிறது ஒன்று பித்ருக்கம் எல்லோரும் அவரவர்களுடைய பித்ருக்களை அதாவது தாய் தந்தைகளை வணங்க வேண்டும் அவர்களை போற்ற வேண்டும் இறந்தவர்களுக்கு சரியான நேரத்தில் தில தர்ப்பணங்கள் விடுவதோ அவர்களுக்கான படையல் வைப்பதோ சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும் அடுத்து தேவ பூஜைகள் செய்யப்பட வேண்டும் இந்த குரு பகவானுக்கு உகந்தது என்றால் தட்சிணாமூர்த்தி லக்ஷ்மி ஹயகிரீவர் மீண்டும் ராமானுஜர் ஆதிசங்கரர் போன்ற ஆன்மீக பெரியவர்களுக்கும் தேவர்களுக்கும் பூஜைகள் செய்ய வேண்டும் அது மூலமாக தேவ யக்கத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் பிறகு பிரம்மைக்கியம் அவரவர்களுடைய கடமைகளை சரியாக செய்வதுதான் பிரம்மைக்கியம் பிராமணர்கள் தனக்கு வகுக்கப்பட்ட மூன்று கால திரிகால வந்தனத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் வைஷ்யர்கள் தனக்கு விதிக்கப்பட்ட எல்லா விதமான வியாபாரங்களிலும் பிரச்சனை இல்லாமல் அதாவது அதிகமாக ஆசைப்படாமல் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்காமல் தனக்கு விதிக்கப்பட்ட லாபத்தை வைத்துக்கொண்டு நன்றாக நியாயமான முறையில் தொழில் செய்ய வேண்டும் சத்திரியர்கள் எல்லோரும் நன்றாக பரிபாலனம் செய்ய வேண்டும் அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதன் பிறகு விவசாயிகள் எல்லோரும் அதாவது வேலை செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருமே அதாவது விவசாயிகள் எம்ப்ளாயீஸ் என்று சொல்லக்கூடிய வேலையாட்கள் அனைவரும் தனக்கு விதிக்கப்பட்ட வேலையை சரிவர செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதுதான் பிரம்மைக்கம் அதன் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அடுத்து மனுஷைக்கியம் மனுஷைக்கியம் என்றால் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதுதான் மனுஷைக்கியம் அதன் பிறகு பூதைக்கியம் பூதைக்கியம் என்றால் பசுமாடுகளுக்கும் யானைகளுக்கும் மிருகங்களுக்கும் நன்மைகளை செய்ய வேண்டும் அதைத்தான் பூதைக்கியம் இந்த பஞ்சமா யக்ஞங்கள் செய்வதனால் நிச்சயமாக குரு பகவான் எந்த தோஷத்தையும் செய்யாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் மூன்று மாதங்கள் முதல் மூன்று மாதங்கள் மட்டுமே சில கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த தொற்று நோய்கள் போன்ற நோய்கள் எல்லாம் வரலாம் மீண்டும் இந்த குருவுடைய சஞ்சாரத்தினாலும் செவ்வாய் நீச்சமாக இருப்பதனாலும் பூகம்பங்கள் ஆங்காங்கே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இருந்தாலும் அதிலெல்லாம் மக்கள் மீண்டெடுத்து அவர்கள் நன்மைகள் பெறுவதற்காக இந்த தேவ பூஜைகள் செய்வது மிக மிக அவசியம் என்று புராணங்கள் கூறுகிறது அடுத்து இந்த குரு பயிற்சியின் போதே ராகுகேது பயிற்சிகள் அடுத்து அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி நிகழ இருக்கிறது அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ராகு கேது பயிற்சியின் மூலமாக குருவை விட்டு ராகு கேதுக்கள் விலகுகின்றன ஆகவே அக்டோபர் முதற் கொண்டு இந்த குரு பயிற்சி எல்லோருக்கும் நல்ல பயிற்சியாக இருக்கும் ஜூலை முதற்கண்டே நன்றாகவே இருக்கும் படிப்படியாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி நல்ல பயிற்சியாக இருந்து எல்லோருக்கும் நன்மைகள் சந்தோஷங்கள் முன்னேற்றங்கள் அனைத்தும் நிச்சயமாக கொடுக்கும் என்று நம்பலாம் அடுத்து இந்த குரு பயிற்சியின் மூலமாக மேஷம் முதற் கொண்ட ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்ப்போம் கடகராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை ஒன்பதாவது ஸ்தானத்தில் இருந்த குருபான் இப்போது பத்தாம் இடத்திற்கு வருகிறார் பொதுவாக பத்திலே குரு பகவான் பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள் இப்பொழுது பத்தாம் இடத்திற்கு குருபான் இருக்கிறார் ஆகவே தொழில் மிகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேலையிலே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக இன்னொரு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலை விடக்கூடாது அவ்வாறு நீங்கள் விட்டுவிட்டு வேறு தே வேலை தேடிக்கொள்ளலாம் என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் சில காலங்கள் வேலையில்லாத சூழ்நிலைகள் வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது என்றால் இப்பொழுது உங்களுக்கு சனி நடந்து கொண்டிருக்கிறது சனியும் நடந்து கொண்டு பத்தாம் இடத்தில் குருவும் இருப்பதனால் அந்த சனி பெரிய பாதிப்பு தரமாட்டார் ஆனால் குரு பத்தாம் இடத்தில் குரு என்பது பாதிப்பை அதிகமாக தருவார் என்று தான் இருக்கிறது என்றால் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான குரு ராகுவால் பிடிக்கப்படுவது என்பது மிகவும் சிரமமானது என்றால் அந்த குரு பயிற்சி ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தில் ராகுவோடு ஐக்கியமாக்கிறார் மேலும் முதல் மூன்று மாதத்திலே இந்த ஜூன் மாதம் வரை ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்களில் உங்கள் ராசிலேயே உங்கள் தொழிலாதிபதி செவ்வாயும் நீச்சமடைகிறார் ஆகவே முதல் மூன்று மாதங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்கிறது நீங்கள் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் மாற்றங்கள் செய்து கொள்ளாமல் அதே வழியில் தொடர்ந்து அதையே செய்து கொண்டிருப்பது மிகவும் சிறப்பானது மாற்றங்கள் இதுவும் செய்ய வேண்டாம் என்றுதான் அறிவுறுத்தப்படுகிறது மேலும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குருபான் இருப்பது புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் ஆனால் பெரிய லாபம் அடுத்த குரு பேச்சு வரை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது தொழில் துறையில் நீங்கள் இன்வெஸ்ட் எவ்வளவு வேண்டாலும் முதலீடுகள் செய்யலாம் ஆனால் முதலீடுகள் செய்தால் உடனடியாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்குமா என்றால் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் கிடையாது அந்த வாய்ப்புகள் கூறுகள் எல்லாம் அடுத்த வருடம் தான் கிடைக்கும் இப்பொழுது முதலீடுகள் செய்யலாம் ஆனால் அடுத்த வருடம் தான் நீங்கள் அதை அறுவடை செய்ய முடியும் இப்பொழுது தொழில்துறையிலே மிகவும் அதிகமாக கடன் வாங்குவதையும் தவிர்த்து விடுவது நல்லது என்றால் கடன் வாங்கி நீங்கள் தொழில்நிலை செய்தால் அதில் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்து கடனுக்கு வட்டி கட்டுவதற்கே உங்களுக்கு வருமானம் போதாமல் போய்விடும் அடுத்து இந்த குரு பத்தாம் இடத்தில் இருப்பதனால் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது பத்தாம் இடத்தில் குரு இருக்கும்போது நீங்கள் கடனுக்காக பொருளோ அல்லது கடனுக்காக பணமோ கொடுத்திருக்கிறேனால் அடுத்த குரு பேச்சு வரை அந்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஆகவே கடன் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது இந்த குரு பேச்சின் மூலமாக பத்தாம் இடத்தில் குரு இருப்பதன் மூலமாக உத்தியோகஸ்தர்கள் இடம் மாறுதல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர்கள் எங்கே சொல்கிறார்களோ அங்கே இடமாற்றம் செய்து கொள்வதே நல்லது இல்லாவிட்டால் நீங்கள் இடமாற்றம் செய்து கொள்ள மாட்டேன் இங்கே இருப்பேன் என்று நீங்கள் வந்து அடம் ஆனால் உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி உங்களுக்கு மெமோ வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இடமாற்றங்கள் அவர்கள் செய்துவிட்டால் தானாக இடமாற்றங்கள் கொடுத்தால் அந்த இடமாற்றத்திற்கு சென்று விடுவதே மிகவும் சிறப்பானது இந்த குரு பேச்சிலே உங்களுக்கு ஒருவேளை திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணம் செய்துவிடுங்கள் காலதாமதம் செய்யலாகாது அவ்வாறு காலதாமதம் செய்தால் திருமணம் நின்று போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே மற்றவருடன் குடும்பத்தில் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும் தேவற்ற வாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது விவாதங்கள் செய்தால் பிரச்சனைகள் வந்து குடும்பத்தில் பிரியக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம் அல்லது உங்களை விட்டு உங்களுடைய உறவினர்கள் பிரிவதற்கான வாய்ப்புகள் கூட ஏற்படுத்தி கொள்ளலாம் அடுத்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது நான்காம் இடத்தில் குருடைய பார்வையை வருவதன் காலமாக தொழில்துறையிலே மற்றவர்களை நம்பி பணம் போடுவதை தவிர்த்து விடுவது நல்லது உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் முதலீடு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியாத வேலையில் நீங்கள் ஈடுபட்டு அதில் சிரமத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அடுத்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது வயிறு உப்பிசம் காரணமாகவோ அல்லது வயிற்றில் அழற்சி காரணமாகவோ சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே தேவைக்கு அதிகமாக உணவு உண்பதையும் அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவு உண்பதையும் தவிர்த்து விடுவது நல்லது காரமான பொருட்களை சாப்பிடுவதையும் தவிர்த்து விடுவது நல்லது ஏனென்றால் பத்தாம் இடத்தில் இருந்த குருபான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வருவது வயிற்றில் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாகவே இருக்கிறது அடுத்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்திலே குரு பானே ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை தந்தைக்கு சிறு சிறு உடல் பாதைகள் இந்த குரு பேச்சு ஆரம்பித்து அக்டோபர் வரை இருக்கிறது அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தந்தையின் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் அடுத்து தாயின் ஆரோக்கியத்தில் உடல் வலிகள் மாத்திரம் வரும் ஆனால் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது இந்த குரு பேச்சின் மூலமாக இரண்டு நான்கு ஆறாம் இடத்தை அந்த குருவான் பார்வையிடுவது தொழில்துறையில் ஈடுபடும் போது மற்றவர்களுடன் பேசும்போது அதில் முக்கியமாக கூட்டு வியாபாரிகளுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை கூட்டு வியாபாரத்தில் இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தேக எண்ணத்தை மறந்து விடுவது நல்லது ஒருவருக்கொருவர் நம்பி செயல்படுவதே மிகவும் சிறப்பானது சந்தேகத்தை நீங்கள் கிளப்பி கொண்டீர்களே ஆனால் கூட்டு வியாபாரத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சிலருக்கு இடமாற்றங்கள் தொழில்துறையிலே இடமாற்றங்கள் அல்லது குடியிருக்கும் வீடு இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும் ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசி இந்த கடக ராசியாகத்தான் இருக்கிறது வேறு எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு எச்சரிக்கை இந்த கடக ராசிக்குத்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தக்கூடிய சூழ்நிலையிலே இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார் ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் உடல் வழிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதற்குரிய மருத்துவம் நிச்சயமாக கிடைக்கும் ஆக பயப்படுவதற்கும் ஒன்றும் இல்லை ஒன்பதாம் இடத்திற்குரிய குரு பகவான் இப்பொழுது பத்தாம் இடத்திலே இருக்கிறார் ஆகவே தொழில்துறையிலே தந்தையின் தொழில் செய்பவர்களுக்கு தந்தையின் உதவியோடு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்களாக தொழில் செய்வதை விட தந்தையின் அறிவுரை கேட்டு அவருடைய உதவியுடன் தொழில் செய்யுங்கள் நிச்சயமாக வெற்றியை நீங்கள் பெற முடியும் அடுத்து பத்தாம் இடத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது ஆகவே தொழில்துறையிலே உங்களுடைய முன்னேற்றங்களையும் அல்லது உங்களுடைய செயல்பாடுகளையும் வெளியில் நீங்கள் சொல்லக்கூடாது அவ்வாறு சொன்னால் திருஷ்டி ஏற்பட்டு தொழில்துறையை முடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஏன்னால் தொழில் ஸ்தானத்தில் சனியுடைய பார்வை என்பது அதுவும் குருவுக்கு சனியுடைய பார்வை என்பது திருஷ்டியை மிக அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே உங்களுடைய செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் அந்த சேலை செய்வதற்கு முன்பாக நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது சேலை செய்த பிறகு வெளியில் சொல்லிக் கொள்ளலாம் ஒன்றும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருஷ்டி சுற்று போடுவது மிகவும் சிறப்பானது வியாழக்கிழமை என்று அருகலை கொண்ட குரு பகவான் கோயிலுக்கு சென்று விட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது இந்த குரு பயிற்சி பத்தாம் இடத்துல இருப்பது பலவிதமான ஏமாற்றங்களை கொடுத்தாலும் ஒரு பக்கம் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை எப்பொழுது கிடைக்கும் என்றால் நவம்பர் மாதத்திற்கு பிறகு கிடைக்கும் நவம்பர் மாதத்துக்கு பிறகு குருவுடைய குருவுக்கும் ராவுக்கும் இருக்கிற சம்மந்தம் விலகுகிறது நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அன்று ராகுது பேர்ச்சி அதாவது அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதியாக வருகிறது ஆகவே நவம்பர் மாதம் முதற் கொண்டு ராகுடைய இப்படியிருந்து குருபான் விடுபடுகிறார் அதன் பிறகு தொழில்துறையில் இருக்கின்ற பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்த்தால் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் உங்கள் குலதெய்வம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று உங்களுடைய எடைக்கு எடை வெள்ளம் தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்பானது அவ்வாறு கொடுத்தால் என்றால் குருவுடைய அந்த தானியம் என்பது இந்த கொத்துக்கடல் அதாவது மூக்கு கடல் என்று சொல்வார்கள் சுண்டல் என்று சொல்வார்கள் அது இருந்தாலும் அதை விட சிறந்தது அவருக்கு இனிப்பு மிகவும் பிடிக்கும் ஆகவே வெள்ளத்தை தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்பானது உங்களுடைய எடைக்கு எடை புனர்பூச நட்சம் உங்கள் நட்சத்திரத்திலேயே எடை உங்கள் குலதெய்வத்திற்கு வெள்ளம் கொடுப்பது மிகவும் சிறப்பானது அடுத்து உங்களுக்கு செய்யும் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் சனிக்கிழமை என்று அதாவது தமிழ் மாதம் தொடங்கினால் அங்கே வருகின்ற முதல் சனிக்கிழமை என்று அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு கோயிலுக்கு சென்று ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் தானமாக கொடுத்து வெற்றிலை மாலை போட்டுவிட்டு வாருங்கள் சனி தோஷம் விலகி சந்தோஷத்தையும் மங்களத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சனி தோஷம் விலகுவதற்காக நீங்கள் நல்லெண்ணி தானம் கொடுக்க வேண்டும் அதன் பிறகு விற்றணை மாலை போடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதற்காக அவ்வாறு செய்தால் புனர் பிறந்தவர்கள் நிச்சயமாக குரு தோஷத்திலிருந்து விடுபடுவார்கள் சனி தோஷத்திலிருந்து விடுபடுவார்கள் நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பூசம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ஆழங்குடி அல்லது திட்டை இந்த குரு ஸ்தலங்கள் குருடைய ஸ்தலங்களாக ஆலங்குடி திருட்டை இந்த இரண்டு ஸ்தலங்கள் இருக்கிறது அந்த இரண்டு ஸ்தலங்கள் ஏதாவது ஒரு ஸ்தலமோ அல்லது இரண்டு ஸ்தலங்களுக்கும் சென்று அங்கே இருக்கின்ற குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வணங்கி விட்டு வாருங்கள் அதன் பிறகு சிவபெருமானையும் வணங்கி விட்டு வாருங்கள் நிச்சயமாக பிரச்சனைகளிருந்து விடுபட்டு நீங்கள் நன்மைகளை பெற முடியும் முக்கியமாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்காக அவசியம் ஆலங்குடி சென்று அங்கே தட்சிணாமூர்த்தியும் ஆலங்குடிக்கு அருகிலே ஞானபுரி என்ற ஊரில் முப்பத்தி ஆறு அடி உயர ஆஞ்சநேயர் கோயில் ஒன்றிருக்கிறது அங்கே ஞானபுரி என்ற ஸ்தலத்திற்கு சென்று அங்கே ஆஞ்சநேயரும் வழிபாட்டு வாருங்கள் நிச்சயமாக மாணவர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் அடுத்து பூசம் நட்சத்திர பிறந்த திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடுவதற்காக தஞ்சாவூருக்கு அவர்கள் இருக்கின்ற திட்டை என்ற ஊருக்கு சென்று அங்கே சென்று குரு பகவானியும் வணங்கிவிட்டு வணங்கி விட்டு வாருங்கள் நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புக்கள் உங்களுக்கு தேடி வரும் அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அந்த கடகராசி நண்பர்கள் ஒருமுறை திருச்செந்தூர் சென்று விட்டு வர வேண்டும் திருச்செந்தூர் சென்று புதன்கிழமையை சென்று ஒரு முறை தரிசனமும் அதன் பிறகு வியாழக்கிழமை மறு செய்துவிட்டு வாருங்கள் நிச்சயமாக இந்த குரு பேச்சு அடுத்த குரு பேச்சு வரை இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் மறைந்து நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இந்த வருடம் இந்த குரு பேச்சின் மூலமாக கடகராசியில் பிறந்தவர்கள் ஐம்பது சதவீத நன்மைகளை பெற முடியும் என்பது நிச்சயமாக தெரிகிறது இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்கள் பிரச்சனைகளில் விடுபட்டு நன்மைகளை பெற்று யோகத்தை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது நிச்சயம்